அடுத்த மூவி ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அதில் மூன்று இல்லாடி நாலு சாங்ஸ் ஒர்க் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் ஃப்ரீ டைமை வச்சுருங்க, உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமே. எப்படி சாட்டர்டே சண்டேஸ் தானே உங்களுக்கு? பூட்டு பாட்டு மாதிரியா இல்லாட்டி? இல்லை, அது நான் நினைக்கிறேன் ஒரு ஃபன்னான பூட்டு பாட்டு மாதிரி ஒரு சாங்கும், ஓகே, ஒரு சேட் சாங், லவ் சாங். இந்த பார்த்திபாவில் ஒர்க் பண்ண இந்த ஒரு முறை சாங். இருமுறை பலமுறை தொடராதோவாதை, முதன்முறை உயிரிலே புதுநரை, மறுமுறை வரும் வரை தெளியாது. சொல்லுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எப்படியும் டெட்லைன் அப்படி இப்படி அண்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் ஒரு லீவ் இருந்தாலும் போடுற மாதிரி. ஓகே, பூட்டு பாட்டு ஞாபகம் இருக்கு தானே? அந்த ஒரு ரிதமிக் பேட்டர்னோட எங்களுக்கு ஒரு சாங் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஓகே, பழைய இதுகள் மறக்கலாத விஷயம் தானே. எத்தனை ஒரு 12 வருஷம் இருக்கு மேடம் எங்களோட பழக்கம். எனக்கு உங்களுக்கு சதீஷுக்கு மூணு பேரும் கிடைச்சது. சதீஷ்காந்த் மூணு பேருமே ஒரே கம்போல ஒர்க் பண்ண சாங்ஸ். இது சதீஷுக்கு கிடைச்சது வந்து வேற சாங். உங்களுக்கு கேட்கிறான் பே, எனக்கு இந்த ஐயா ஃபோக் சாங் உண்டு. சதீஷுக்கு வந்து சாங் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை கேட்ட அது 7K அந்த சாங் நாங்கள் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ என்னத்தையும் இன்டர்வியூ, ஆக்சுவலி இது இன்டர்வியூன்னு தான் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூவை கூப்பிட்டுட்டு எங்கள் ரெண்டு பேரையும் கதைக்கு சொல்லிட்டாங்க. இப்போ சமராபுரியில் வந்து மருதானின்ற சாங் சூப்பர் டூப்பராக ரீச் ஆகிடும். நானும் டிவியில் ரெண்டு மூணு நேரம் பார்த்தேன், வீடியோஸ்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த சாங் என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ட்ரக்கை காட்டும்போது அபர்ணாண்ணாக்கு, ஓகே, அப்போ நீங்கள் ட்ரக் பாடும்போதே மருதானியன்னு பாடிட்டீங்க, சரியா? அது வந்து அதில் வந்துட்டு இந்த மருதானியை மாற்றக்கூடாதுன்னு. ஓ சீரியஸா? இப்போ லிரிக் ரைட்டர் பார்வதி இந்தியாவுக்கு அனுப்பும்போது மருதானியை மாற்றக்கூடாது, வேறு எதை இருந்தாலும் பண்ணிடுங்க. அவள் வந்து ஆல்டர்னேட்டிவ் அனுப்புகிறா, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி. நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. மருதானி வந்தது என்னோட தம்பி பிரணீப் மஷ்ரூமுகள் இருக்கக்குள்ள நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்க அந்த ட்ராக் நாங்கள் படிக்கிற நேரம். ஸோ அது அந்த வாட்டர் ஃபால் சம்திங் எனக்கு இமேஜின் இருந்தது அந்த மாதிரி. ஸோ அதே அந்த விஷயம்ல வந்து எனக்கு ஷாக்காக இருந்தது என்ன மாதிரி. கரெக்ட், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு ஞாபகம் எனக்கு லைட்டாக இருக்குது. விக்ரம்ட ஒரு மூவியோட ஃபீல் உங்களுக்கு இருக்குது இதில் பாடும்போது. அந்த கரெக்ட், அந்த அது வந்து அபர்ணானா தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோமோ அதோட விஷுவலில் வரும்போது செம்ம ஹாப்பி. அது என்னன்னு சொன்னால் இந்த சாங் இந்த சிங்கர்ஸ் தான் வரணும், நீங்கள் தான் பாடணும், விரோச்சினி தான் பாடணும்னு சொல்லி இதுக்கு முதல் 7K ராவணா பாடினீங்க கம்போ. ஓகே, அந்த கம்போவிலே அவர் சொல்லிட்டேன். ஸோ இவங்களை வச்சு தான் செய்யணும்னு சொல்லி அப்படி தான் இந்த ஸ்டோரி வந்துச்சு. ஸ்டோரி மட்டாக்களுக்கு தெரிஞ்சது உலகம்தான், பட் எங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் இருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை கம்போஸ் பண்ணிட்டு நாங்கள் ட்ரக் எல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது மேல் வாய்ஸாக தான் நீங்கள் பாடிருந்தீங்க ஃபுல்லாக. அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் வரும்போது லிரிக் எல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் ஃபீமேல் ட்ரக்கே நீங்கள் பாடிட்டீங்க. ஃபீமேல் லிரிக்கும் பாடி ஃபீமேல் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது விரோஷினியால் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியலை. அண்ட் அவருக்கு வந்து பிச் ஓவர் பிச்சாக இருந்தது அந்த ஸ்கேல். திருப்பி ட்ரக்கை ஒர்க் பண்ணி திருப்பி ஃபுல்லாக நீங்கள் ஃபீமேல் வெர்ஷனே நீங்களும் பாடினீங்க.
ஃபுல்லாக பாடி ரெக்கார்டிங்கில் உட்காந்து இப்படி இப்படி வந்தால் நல்லா இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் அந்த ட்ரெக் வந்து இனிஷியலாக செஞ்சதையும் விட ஸோ செகண்ட் டைம் அந்த ஃபைனலைஸ் பண்ணக்குள்ள வந்து அந்த ட்ரெக்கில் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணாங்க அந்த ரிதமும் இப்படி வந்தா நல்லா இருக்கும் இப்படி ஒரு இருக்கும் போது உன்னை கண்டு வெட்கம் கொண்டு பூவும் மூடிட ஏதோ என்று உள்ளம் நொந்து வண்டும் வாடிட சொல்வாயடி கஞ்சாடையால் பூக்கூறு உயிரை வரும் சிரிப்பால் நீர் பாய்ச்சி போவாயோ நில்லாயடி என் கனத்த மௌனம் எல்லாம் கண்டதும் மொழியால் ஒரு குறும்பாய் நீ ஆக்கி எங்களுக்கு இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ட் கரெக்ட். நான் வந்து பிரதீப்புக்கு உண்மையாகவே தேங்க்ன்றது தேங்க்யூன்னுலாம் சொல்லல அவங்களுக்கு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் மோர் தேன் 12 இயர்ஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி. எனி டைம் நான் கூப்பிடும்போது நைட்டாக இருந்தாலும் சரி ஒர்க் முடிஞ்சு எத்தனை நாள் நீங்கள் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸோட டையோட வந்து பெரிய ஸ்டூடியோ அப்படி அப்படின்னு இல்லாட்டியும் பட் அது ஒரு நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பி ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் நிறைய நடந்த ஒரு பிளேஸ் எங்களோட இண்டிவிஜுவலால வர்றது இல்லை. இப்போ என்னதான் லிரிக் எழுதினாலும் என்னதான் பாடினாலும் என்னதான் மியூசிக் பண்ணாலும் என்னதான் மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணாலும் பட் அந்த கொம்போ இருக்கு தானே, இது இப்படி இப்படி வந்தால் தான் இந்த ப்ராடக்ட் நல்லா வருமெண்ட. ஸோ எனக்கு பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு நிறைய என்ன சொல்ற பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் நான் விரோஷினின்றது கிட்டத்தட்ட ஒரு டீம் மாதிரி, சகிஷ்ணா வருந்துஷியந்தன் ஸோ இந்த இந்த அஞ்சு பேர்கிட்ட கொம்போ நிறைய சாங்ஸில் நாங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரு 12-13 வருஷத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு மோர் தேன் 20 சாங்ஸ் கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம் சேர்ந்து. சரி, அன்ஃபர்கட்டபிள் டேஸ் நாங்கள் ஒர்க் பண்ண ஜேர்னியில் நாங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சதீஷ்காந்த், வருந்துஷியந்தன் கூட நாங்கள் ஒரு ஆளுக்கு தேங்க் பண்ண வேண்டியது சகிஷ்ணா. ஏன்னா எங்களோட சாங்ஸை வந்து கீஸ் ப்ளே பண்ணி வரும்போது எங்களுக்கு அது ஒரு அதுக்கு ஒரு நிச்சயமாக லெவல் உண்டு. அது அந்த ஃபீலிங் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் க்ரியேட் ஆகிறது வந்து பிரதீப்போட ஒர்க் பண்ணுறது, சகிஷ்னாட கீஸ், டினேஷ் ஆந்திர ரிதம் அதையும் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மருதானி சாங்கில் அந் இப்படித்தான் பட்டன் வரணுமெண்ட்டு நாங்கள் லூப்ஸை வச்சு க்ரியேட் பண்ணது பிறகு டினேஷ் தான் டினேஷ் தான் நாங்கள் லைவ் ப்ளே பண்ணது. ஃப்ளூட் ப்ளே பண்ணாலும் ஞாபகப்படுத்தணும் நாங்கள் சத்திய இந்தியாவில் இப்படித்தான் வருமெண்ட் சொல்லி ட்ராக் அனுப்பினதுக்கு பிறகு அவர் தான் அங்கேருந்து ஃப்ளூட் லைவாக ப்ளே பண்ணி அனுப்புவேன். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ஈஸியாக இருக்குது. இங்கே இருக்கிறோம், இந்தியாவில் ட்ராக் அனுப்புகிறோம், இங்கே மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுறோம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. சரி, நீங்கள் ஏதாவது வேறு எதுவும் ப்ரொஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த இந்த ப்ரொஜெக்டை தாண்டி இப்போ ஏதாவது போயிட்டு இருக்குதா உங்களுக்கு? இல்லை பிரதீப், இது முக்கியமாக சொல்ல போனால் ஓகே இப்போ நிறைய பாட்டு ப்ராஜெக்ட் செய்கிறேன், நிறைய பாட்டு செய்கிறேன், உங்களோட மட்டுமில்லை நிறைய ஜிங்கிள்ஸ் படிக்கிறேன், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செய்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது, இப்போது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு விஷுவலாக ஒரு சோங்கை பார்க்குறது வெரி ரேர். ஆனால் அந்த டைம் அந்த வகையில் சக்தி டிவி இப்படி ஒரு சோங்கை வந்து அந்த ட்ராமா இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டை வந்து வெளியில் கொண்டு வரது பெரிய விஷயம். ஸோ அது அது உண்மையாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மியூசிஷியன் ஒரு நான் ஒரு மியூசிஷியன் இல்லை இல்லை அப்படி அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது நூறு பார்க்குறது எஸ் கரெக்ட் ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் சொல்ல 100க்கு 100 வீதம் உண்மை. ஏன்டா எல்லாருக்குமே விஷுவல் செய்யணும்ன்ற ஆசை இருக்குது. ஈவன் நாங்களே ஒரு 4-5 இயர்ஸுக்கு முதல் ஒரு விஷுவல் ஷூட் பண்ணோம் சரியா, ஆனால் அது ரிலீஸ் பண்ண முடியலை எங்களுக்கு ஃபினான்ஷியலி. கிட்டத்தட்ட அப்போவே 2-2.5 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 2 நாள் ஷூட் போய் மாடல்ஸ் கூட்டிக்கொண்டு வந்து பட் என் ப்ராடக்ட் எங்களுக்கு ரிலீஸ் பண்ண இல்லாமல் போயிடுச்சு. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சாங் 2 சாங் கஷ்டப்பட்டு செய்யலாம், தொடர்ந்து செய்யும்போது மார்க்கெட்டிங் மீடியம் ஒன்று தேவை. ஸோ சக்தி டிவி என்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்மையாகவே அது ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் கொடுத்து வச்சு நாங்கள்னு சொல்லலாம். என்னண்டா
யூடியூப்பில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணலாம். ரேடியோவில் சக்தி எஃப்எம் சக்தி டிவி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் லோக்கல் சாங்ஸ் ப்ளே பண்ணுது. ஸோ இதை தாண்டி போகும்போது யூடியூப்பில் மட்டும் நம்பி சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பி லோக்கலாங்களால் சர்வைவ் பண்ண இயலாது தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு உழைப்புக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும், நல்ல பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், பட் அவங்களால கண்டினியூ பண்ண முடியலை. ஏதோ கடவுள புண்ணியம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வேறொரு ஜாப்பில் இருக்கிறீங்க, நானும் எனக்கு ஜாப் இருக்குது, நிரந்தர வருமானம் இருக்கும்போது இது ஒரு ஹாபியா ஹாப்பியா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நாங்கள் செய்துட்டு போகிறது அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் எங்களோட சாங்ஸுக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஒரு நல்ல ஒரு மணி வாய்ஸை நான் சொல்கிறேன், நல்ல ஒரு அவுட் புட் கொடுக்கும். எங்களோட ஸ்ரீலங்கன் மியூசிக் ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் நாங்கள் செய்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு லைக் அவுட் புட். எனக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ண இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, அதை ரிமைண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் பிரணீத ரெக்கார்டிங்குக்கு வீட்டில் அங்கால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் எந்த ரூமில் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் அப்போ அந்த விரோஷினி அந்த செட்டோடலாம் சாங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னட்ட ஃபஸ்ட்டாக நான் உங்களோட ட்ரக் சிங் பண்ண கூப்பிடும்போது எனக்கு சொல்கிறீங்க, நீங்கள் நீங்கள் என்னை கூப்பிடுவீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் இங்கே வருவேனான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் அங்கால தான் அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க அடுத்த செக்ஷனில், ஸோ இங்கால வர்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறது சொல்லலை, உண்மையாகவே பிரதீப்போட வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்குது. ஏன்னா நான் வந்து எல்லாரோட ஒர்க் பண்ணாலும் சில ஆக்களோட தான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஆள் நீங்கள், உங்களோட அந்த வாய்ஸோட மேஜிக்கை எல்லாராலையும் அவுட்புட் கொண்டு வர இயலாது, அது எனக்கு தெரியும். ஏன்டா நீங்கள் நிறைய டென்ஷன் ஆயிருவீங்க, சம்டைம்ஸ் பாட சரியாக வராட்டி நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க. என்ன சொல்கிறீங்க, ஒரு ட்ரக் நாங்கள் இப்படித்தான் செய்து வச்சுருப்போம், பட் லிரிக் வந்ததுக்கு பிறகு ட்ரக் அப்படி வராது. ஸோ நாங்கள் 2 டேஸ் 3 டேஸ் கழித்து திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறது, எனக்கும் ஃப்ரீ டு ஒர்க், என்ன சொல்கிறது, உங்களோட ஒர்க் பண்ணுறது என்ன சொல்கிறது ஃப்ரீ, அதோட வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஈஸியாக இருக்குது, ஈஸி அதோட வந்து என்னட்ட இருக்கிற சில என்ன சொல்கிற க்ரியேட்டிவ் வழியில் கொண்டு வரத்துக்கு. ஸோ அந்த அந்த உங்களோட ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு அந்த மெயின் சொல்லியிருக்கிறீங்க. இல்லாட்டி நான் அன்னைக்கில் இவ்வளவுத்துக்கு அந்த என்ன சொல்கிறேன், என்னென்ன இருக்கிற டேலண்ட் ஒரு வழியில் வரத்துக்கு சான்ஸ் கிடைக்காது. எஸ், ஸோ அதோட வந்து என்ன சொல்கிறது, அந்த நான் உங்களில் எனக்கு அந்த மெயினாக பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த சவுண்டு, நீங்கள் அந்த வே யூ லுக் தட் சவுண்ட், அது நானும் அந்த எதிர்பார்க்குறதும் அந்த நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறேன். அடுத்தது டெக்னிக்கலி ட்ராக்காக இருக்கட்டும், ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ யூ ஆர் வெரி வெல் ஆன் தட். தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். ஹானஸ்ட்லி யூ ஒர்க் ஆன் யுவர் ப்ராஜெக்ட், ஸோ அதால் எனக்கும் ஆஸ் எ ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டையும் தாண்டி எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர், தேங்க் யூ ஸோ மச். எப்போவும் இந்த கொம்போ அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ இந்த டீமுக்கும் சமராபுரி டீம், அதில் ஒர்க் பண்ண எல்லோரும், என்னோட ஒர்க் பண்ணுற மியூசிஷியன்ஸ், நீங்கள் லிரிக் ரைட்டர்ஸ் சிங்கர்ஸ் விரோஷினி சகிஷ்ணா சதீஷ்காந்த் வருண் துஷ்யந்தன் டினேஷாந்த் அண்ட் இந்த ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ண நாங்கள் மெயினாக சொல்கிறேன், சத்யன் ஃப்ரூட் ஒர்க் பண்ண, ஸோ எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த சாங்ஸில் ஒர்க் பண்ணுவோம். நானும் தேங்க்ஸ் சொல்கிறேன் என் டீம் அண்ட் நபர் நான் உங்களுக்கும் என்னுடைய யா. தேங்க்யூ ஸோ மச், பாய், சீ யூ.